அனைவருக்கும் வணக்கம் நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க இந்த ப புகைப்படங்களில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் ரெடியார் சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஹைடெக் நர்சரி அரசாங்கத்தோட தோட்டக்கலை துறையோட ஹைடெக் நர்சரி இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மல்ச்சிங் ஷீட் போட்டு மூடாக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய மூடாக்கு போர்வை போட்டு தக்காளி கத்திரி வெண்டி இந்த மூணும் விதைகள் உற்பத்தி பண்ணுறாங்க சின்ன நாட் நாற்றங்களில் சின்ன சின்ன ட்ரே குழித்தட்டு முறையில் சிறு செடிகளை உற்பத்தி பண்ணி அந்த உற்பத்தி பண்ண செடிகளை வந்து இதில் வளர்த்து அதோட அவுட்புட்டை செக் பண்ணுறாங்க இப்போ இதில் இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தோட்டக்கலைத்துறையின் மூலமாக இதற்கு நிறைய மானியங்கள் தராங்க இந்த மாதிரி அமைப்பை செயல்படுத்துகிறதுக்கு இது வந்து மீட்டர் அடிப்படையாக கொண்டது இருபது லட்ச ரூபா வரையிலும் கூட மானியங்கள் தர்றாங்க அது வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு அது வித்தியாசப்படும் நீங்கள் அந்தந்த மாவட்டத்தோட தோட்டக்கலை துணை இயக்குநரை தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த நிழற்போர்வையில் நம்ம எப்படி காய்கறிகள் வளர்க்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மூடாக்கு அமைக்கிறதுக்கு மூடாக்கு ஷீட்டு இந்த கலர் ஷீட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய கருப்பு கலர் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு தார்பாய் மாதிரி இருக்குது அது என்னென்னா கலைகள் வளராமல் இருக்கிறதுக்காக அது விரிச்சிருக்காங்க இந்த மூடாக்கு ஷீட்டு வந்து ஒரு மீட்டர் வந்து ஏழு ரூபா ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க இந்த இடையில் இருக்கக்கூடிய ஆன்டி வீடு அந்த இது களைகள் வளராமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் முப்பத்தி ஒம்பது ரூபா அப்படி வாங்குகிறாங்க அது வந்து கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லி சரிங்களா அது வந்து நமக்கு வேண்டாம் ஆனால் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் நான் அந்த புகைப்படங்களை உங்களுக்கு நாங்கள் இப்போ காட்டியிருக்கேன் அடுத்து வந்து இந்த மாதிரி குழித்தட்டு முறையில் வந்து நம்ம கத்திரி தக்காளி வெண்டி போன்ற காய்கறிகளோட விதைகளை வந்து நம்ம ஹைப்ரிட் விதைகளை இதில் மாற்றம் செய்து அதில் வளர்க்கும்போது நமக்கு வந்து அதிகமான முளைப்பு திறன் கிடைக்குது அதாவது தொண்ணூற்றி ஏழு சதவீதம் தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூற்றி ஏழு சதவீத ஜெர்மினேஷன் இருக்குங்க மு முளைப்பு திறன் இருக்குது நாட்டு விதைகளையுமே இதே முறைகளில் நம்ம பண்ணலாம் நல்ல இருக்குங்க இதை வந்து அவங்க இந்த அடுத்த அந்த பெண்கள் அதில் ட்ரேல ஃபில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது என்னென்னா நார் கழிவு இருக்குது பார்த்திங்களா அதோட சாணம் உயிர் உரங்கள் இதெல்லாம் கலந்து மட்கை வச்சு அந்த மட்குன்னு போ அந்த வி விஷயத்தை தான் வந்து மீடியம்னு சொல்கிறாங்க அந்த மீடியத்தை தான் வந்து இந்த குழித்தட்டில் நிரப்பி அந்த குழித்தட்டில் தான் வந்து விதைகளை போட்டு மூடி வைக்கிறாங்க சரிங்களா அதோட முளைப்பு திறனை முளை அதை ஒன்றுனே எடுத்து நம்ம அந்த ஒரு குழிக்குள்ளே நட்டு இது பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேணும் நீங்கள் செய்து பார்க்கணும் அல்லது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் விரும்பினா நீங்கள் வந்து தோட்டக்கலை துணை இயக்குநரை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக இதற்கான வ நல்ல வழிமுறைகள் இருக்குது பொதுவாக இந்த மாதிரி கண்ட்ரோல்டு டெம்பரேச்சரில் கண்ட்ரோல்டு கிளைமேட்டில் நம்ம வந்து வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து கண்டிப்பாக விளைச்சல் வந்து நல்ல விளைச்சல் கிடைக்கும் சரிங்களா மு முறைப்படியான விளைச்சல் கிடைக்கும் அதாவது அசூடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிச்சயமான வளர்ச்சி கிடைக்கும் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா கலைகள் வராது தண்ணீரை வந்து இதுக்குள்ளேயே மூடாக்குக்குள்ளேயே நமக்கு கொடுத்துட்றோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முறைப்படுத்தப்பட்ட தண்ணீர் வந்து இயற்கை இடுபொருள்களோட சரியான விகிதத்தில் அனைத்து செடிகளுக்கும் போகிறதுனால நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்குதுங்க இதை கொஞ்சம் விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும் தேவைப்படுறவங்க தோட்டக்கலை துணை இயக்குனரை அந்தந்த மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குனரை சந்திக்கலாம் நன்றி